Okay. Okay. Problems வந்து நம்மளோட டேலண்ட்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாய் நம்மளை சேஸ் பண்ணிருந்துச்சுன்னா நம்ம ஃபாஸ்டாக ஓடுவோம். ரேஸ் உடைய நம்ம ஒன்றும் ஃபாஸ்டாக ஓடுவோம். நம்மளோட அட்வர்சிட்டிஸை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றலாம். நம்ம அதை கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சிங்கங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பைபிளில் துன்பங்களை வந்து சிச்சிக்கிறது அப்படின்னு தான் விவரிக்கிறாங்க. மறுபடியும் மருந்தாண்டி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளோட டேலண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாய் நம்மளை சேஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஃபாஸ்டாக ஓடுவோம். ஒரு ரேஸில் ஓட நம்ம ஒன்றும் ஃபாஸ்டாக ஓடுவோம். அட்வர்சிட்டிஸை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றலாம். அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் பைபிளில் இந்த கஷ்டங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பைபிளில் இந்த துன்பங்களை கடவுள் சிச்சிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுது. அப்பா பையனை டிசிப்ளின் பண்ணுற மாதிரி கடவுளும் நம்மள டிசிப்ளின் பண்ணுவார். கொஞ்சம் Problems improve us our talents. For example... ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம டேலண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாய் நம்ம சேஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். ஈவன் ஃபாஸ்ட் ஐயோ திருப்பி சொல்லலாம், ஃபாஸ்ட்டாக ஓடுவோம் தான், இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்லாது, அது அசல் இதுதான். ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளோட டேலண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாய் சேஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஃபாஸ்டாக ஓடுவோம். ரேஸில் ஓட நம்ம ஒன்று ஃபாஸ்டாக ஓடுவோம். அட்வர்சிட்டிஸை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றலாம். நம்ம கடைசியில் பார்க்குவோம். அதுக்குனால பைபிளில் துன்பங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பைபிளில் துன்பங்களை கடவுள் சிச்சிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுது. அப்பா அன்பு செலுத்துறாரோ அவர்களை சிச்சிக்கிறார். ரெண்டு லைன் சொல்லுவேன் அப்படிதான் நான் இதுல சிரிக்கிறேன் இல்லடா. சரி, டைம் ஆகுது, டைம் ஆகுது.